And welcome and a very good evening to all of you. It is my proud privilege and honor to welcome our respected senior most Vidwan Sangeetha Kalanidhi, Professor T.N. Krishnan. And he will be talking to us on a topic very close to his heart, the music of Ariyakudi Ramanuja Iyengar. So without further ado, let me hand over the podium to Krishnan Mama. Oha. இன்னைக்கு இந்த விழாவில் நண்பர் ராமநாதன் என்ன எனக்கு பேச சொல்லி டாபிக் வந்து அரியக்குடி ராமானுஜய்யங்கார் சங்கீதத்தை பற்றி. அப்போ இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறத சொல்கிறத சொன்னால் த சப்ஜெக்ட் very close to his heart nu solli sonna adhaavadhu aarudaiya sangeetham aanalum whether it is Ariyakudi Ramanujayyengar or Shammakudi Srinivasayyar or Musiri Subramanyayyar இல்லாட்டா ஜிஎன் பாலசுப்ரமணியம், ஆலத்தூர் பிரதர்ஸ், செம்பை வைத்தியநாத பாகவதர், டைகர் வரதாச்சாரியார், மகராஜபுரம் விஸ்வநாத ஏர்வாள், மதுரை மணி ஐயர், இப்போ பாடினாலே குழந்தைகள் அவா சங்கீதம், எல்லா சங்கீதம் இஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். ஸோ சுத்தமான சங்கீதம்னா அதுக்கு நான் எப்பவும் அதுக்கு நான் ஒரு அடிமைன்னே சொல்லுவேன். இப்போ நம்ம இன்னைக்கு பேச போகிறது த கிரேட் அரியக்குடி ராமானுஜய்யங்கார் அவர்களுடைய சங்கீதத்தை பற்றி. அவனா அவர் சங்கீதத்தை பற்றி பேசுகிறத பல பேருக்கு வேறு வித்வாங்கள் ஞாபகம் வந்துவிடும். நான் இவரை பற்றி ஒசத்தியாக சொல்கிறது என்ன, இவரை மாத்திரம் சொல்கிற அவாள் எல்லாம் இல்லையான்னு சொல்லுவேன். அது எப்பவும் அந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்பெஷலைஸ் பண்ணி பேசுகிறத இன்னொருத்தரை ஏதோ தப்பாக சொல்கிறோமோ இவர் சொல்கிறாரோன்னு நீங்கள் நினச்சிக்கக்கூடும். ஆனால் நான் அப்படி ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஐ டோன்ட் வாண்ட் டு ஹர்ட் எனி ஒன்ஸ் ஃபீலிங்ஸ். ஸோ ரொம்ப அந்த மாதிரி ஏதாவது சந்தர்ப்பம் வந்தால் அது நான் பர்பஸ் இதாக இன்டென்ஷிவான சொல்லலை. அது ஒருத்தரை ஸ்துதிக்கிறத இன்னொருத்தரை ஸ்துதிக்கலையோன்னு நமக்கு தோணும். அரியக்குடி ராமானுஜய்யங்கார் சங்கீதம் சொல்கிறத நான் அவருடன் ரொம்ப வருஷம் அவருக்கு பக்கவாத்தியம் வாசி அவர் சங்கீதத்தை கேட்டு அவரோட சங்கீதத்தில் உள்ள நுட்பங்கள் எல்லாம் எனக்கு நல்லா தெரியும். அதனால் இப்போது இந்த காலத்தில் பேசுகிற மாதிரி ஆளை தெரியாட்டாவ கூட அழகாக பேசுவா, அவள் பாட்டை கலையை கேட்காட்டா கூட அவளை பற்றி சோசனம் பண்ணி அழகாக சொல்லுவாள். இந்த வார்த்தைகளை ஜோடிக்கிறதுக்கு ரொம்ப புத்திசாலிகளெல்லாம் இருக்கா. அவள் ஆளே பார்க்க வேண்டாம், ஆனால் பார்த்த மாதிரி நான் சொல்கிறத விட அழகாக சொல்லுவாள். அப்படி உள்ள காலம். அரியக்குடி ராமானுஜய்யங்கார் சங்கீதம் அவர்
போட்ட பாதை தான் இன்னைக்கு சங்கீத லோகத்தில் நடந்துட்டுருக்குது. அந்த சம்பிரதாயம், அவர் போட்ட சம்பிரதாயம் தான் நடந்துட்டுருக்கு. ஒரு கச்சேரி பண்ணணுமானா எப்படி பண்ணணும், எதது பாடணும், எப்படி எப்படி பாடணும், எதது பாடக்கூடாது இல்லாட்டா வாசிக்கக்கூடாது, இதெல்லாம் அவர் நிர்ணயித்து வச்சுருக்கார், அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் அதை இப்போ இருக்கிறவாளுக்கு எல்லாருக்கும் அது என்னங்கிறது எடுத்து சொன்னால் தான் தெரியும். இப்போ ஒரு ரெக்கார்டை கேட்டு தெரிஞ்சுக்கிறதோ இல்லாட்டா கேசட்டை கேட்டு தெரிஞ்சுக்கிறதோ, அது கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னு நினச்சிக்கிட்டா அது ரொம்ப தப்பு, அப்படி நடக்கவே முடியாது. அது ஆறாவது பெரியவா அவளை பற்றி அவள் கூடயே இருந்து அனுபவித்த அவளோட அனுபவத்தை எடுத்து சொன்னால் தான் அது எல்லாருக்கும் புரியும். அந்த வகையில் எனக்கு அந்த பாக்கியம் கிடச்சிருக்கு, அவருடைய சங்கீதத்தை நிறைய அனுபவிச்சிருக்கேன், கூட வாசிச்சிருக்கேன், ஜனங்கள் ரசிக்கிறத பார்த்துருக்கேன், ஜனங்கள் வர கூட்டத்தை பார்த்துருக்கேன், எல்லார்கிட்ட எவ்வளவு எல்லாரும் அவர்கிட்ட எவ்வளவு மரியாதையாக இருப்பாங்கிறத பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ இந்த காலத்தில் அந்த மாதிரி ஒரு மரியாதை எல்லாம் வித்வாங்கள்கிட்ட இருக்கிறதாக எனக்கு தெரியல. நம்ம நினச்சப்போ எல்லாம் ரொம்ப மரியாதையாக தான் இருக்காங்க, ஆனால் துளி கூட இல்லைங்கிறத எனக்கு நான் அனுபவிச்சிருக்கேன். அந்த சமாச்சாரமே வேற. அதில் ஐயங்கார்வாள் எப்படி கச்சேரிக்கு ஸ்டேஜுக்கு வருவார், என்ன ஒரு பயபக்தி அதிலேயே, பெரிய அறியக்கூடிய ராமானுஜங்கார், அவருக்கு ஒன்றுக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இருந்தாலும் அவ்வளவு பெரிய மகா வித்வானாக இருந்தபோதிலும் அவருக்கு ஓரோ நாள் கச்சேரியும் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணுமேங்கிற பீதி கார்த்தால 10 மணிலேருந்து ஆரம்பிச்சிடும். அவருக்கு பார்த்தா சாதாரணமாக அவர் குஷியாக பேசின்னு இருப்பார், கச்சேரி இன்றைக்கி போயாச்சுன்னா அவர் பேச மாட்டார் ஒருத்தரோடு. ஏன்னா இதே கச்சேரி நன்னா நடக்குமே, விக்ரம் இல்லாதக்கு நடக்கணுமே, நன்னா பாட வரணும், இதே தியானம். அதுக்காக கச்சேரியில் என்ன பாடணும் அந்த அந்த இது இல்லை, அதுக்கு அதுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன், ஒரு லெக்சருக்கு போகிறதுக்கு முன்னாலே என்ன நாம் பேசணும், இல்லாட்டி ஒரு சங்கீத கச்சேரிக்கு போனால் என்ன வாசிக்க முன்னாலே, அது அது மாதிரி ஒரு ஒத்திக மனசுக்குள்ள. அவருடைய சங்கீதத்தோடு மகிமை என்னன்னா, அவர் ரொம்ப பெரிய சங்கீதம், ஆனால் அவர் பாடுறத அது ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி நமக்கெல்லாம் தோணும். அவர் எது பாடினாலும் ஆமாம், ஆரம்பத்துலேருந்து வர்ணத்துலேருந்து கடைசி மங்களம் வரை எது பாடினாலும் கேட்குறதுக்கு ஒரு ஆனந்தம், ஒரு இது ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி நமக்கு தோணும். ஆனால் கிட்டக்க போய் அதை நாம் கையாளலாம் நினச்சிக்கிண்டா அவ்வளவு சுலபம் இல்லை அது. ஆனால் அதுக்காக ரொம்ப அதை நேரடியாக இருக்குது அதுவும் சொல்ல முடியாது, ரொம்ப ஈஸியானது. பாடும்பொழுதே முதல்ல ரொம்ப ப்ளசண்டாக இருப்பார், மேடையில் வந்து உட்காந்தாலே ஒரு கலகலகலான்னு இருப்பார்.
நாம் என்ன அவர் இன்றைக்கி பாடணும்னு நிற்கிறோமோ, அதாவது அத்தனை ரசிகர்களுக்கும் திருப்தி பண்ணும் வரும்படியாக என்ன நினைக்கிறோமோ அதை அவர்கிட்டேருந்து அந்த சமயத்தில் வரும். அது அவருக்கு எப்படி தெரியறதுங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா அதை எப்படி சொல்கிறேன்னா, நான் விடல் பக்கத்தில் உட்காந்து வாசிக்கிறேன், இன்றைக்கி அவர் இந்த ராகம் எடுத்தால் தேவையில்லை, இல்லட்டா இந்த ராகம் பாடி முடிச்சு இந்த பாட்டை எடுத்தால் தேவையில்லை கேட்கணும் போல் நமக்கு தோணும். அது நம்ம நினச்சி முடிக்கிறதுக்கு முன்னாடி அவர் அதே எடுப்பார். அது ஒரு பெரிய சாதனை. அதனால் எதுக்கு அதை சொல்ல வரேன்னா, ஒன்றும் ஒத்தருக்கும் புரியாததை அவர் பாடலை, எல்லாருக்கும் புரிஞ்சிக்கும்படியாக ரொம்ப ஈஸியாக அதை எப்படி ஒரு ஈஸியாக பாடணும், ப்ரெசன்டேஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கணுங்கிறது அம்மை. எஃபர்ட்லெஸ் ப்ரெசன்டேஷன்னா அது அறியக்கூடிய ராமானுஜிங்க அவர் வளர்த்த முடியும். அது அப்படி தான் நடந்திருக்கு. ஒரு கச்சேரி நடத்துண்டா, முதல்ல ஒரு வர்ணம், வர்ணம் ஆதித்தாள வர்ணமாக இருக்கலாம், இல்லை அட்டத்தாள வர்ணமாக இருக்கலாம். அதை பாடி அழ முடிஞ்சாச்சு. சில நாளைக்கு ரெண்டு காலம் பாடுவார், சில நாளைக்கு மூணு காலம் பாடுவார், சில நாளுக்கு காலத்தில் ஒரே காலத்தில் பாடி முடிச்சு விடுவார். அது என்ன காரணம்னா, அன்னைக்கு இருக்கிற அவரோட சரீரம் சாரீரம் வசதியை பொறுத்து அவர் அதை பாடுவார். சாரீரம் கொஞ்சம் வசதியாக இல்லை இன்றைக்கின்னா, அதை நிதானமாக மூணு காலம் அன்னைக்கு தான் பாடுவார். ஏன்னா அந்த முதற்காலம் ரெண்டாங்காலம் மூணாங்காலம் பாடுற அப்போ தான் அந்த அதை பாடி முடிக்கிறதுக்குள்ளே அவருக்கு கலகலகலான்னு அந்த சாரீரம் தன் இஷ்டத்துக்கு பாடக்கூடிய ஒரு இதில் வந்துவிடும். சில நாளைக்கு என்ன போகிறோம்னா, வந்து உட்கார கடகடான்னு ஆரம்பித்த உடனே ஒரு மத்தியம காலத்தில் பாடி முடிச்சு விடுவார். அப்போ மத்தியம காலத்தில் அவர் பாடி முடித்தார்னா அவருக்கு என்னென்னா, அந்த கண்ண அர்த்தம்னா அன்றைக்கி அவருக்கு சாரீரம் நல்ல சுவாதீனமாக இருக்குது, அனாவசியமாக அதை மெனக்கெட்டு ரெண்டு காலம் மூணு காலம் பாட வேண்டாம்னு அர்த்தம். இதே மாதிரி தான் இது எல்லாருக்கும், பாடுறவாளுக்கும் மட்டுமில்லை வாத்தியக்காரர்களுக்கும் அதே தான். அந்த வர்ணம் எப்படி பாடணும், அந்த வர்ணத்தில் இந்த வர்ணம் கேட்டாலே ஓ இன்னைக்கு கச்சேரி பிரமாதமாக இருக்கும்னு தோணிப்படும். அப்படி ஒரு அட்மாஸ்ஃபியரை க்ரியேட் பண்ணிவிடுவார். இதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்ல மறந்துவிட்டேன், அதை சொல்லிவிடுறேன். அன்னன்னைக்கு கச்சேரிக்கு ஆறாறு பக்கவாத்தியமோ அவளுக்கு தகுந்த மாதிரி பாடுவார், வாசி பாடுவார். நான் பார்த்துருக்கேன் சில ஊரில் அவர் கச்சேரி பண்ணுற போன சில சமயத்தில் அன்னைக்கு வாசிக்க வேண்டிய பெரிய வித்வாங்கள் வந்திருக்க மாட்டான். அப்போ என்ன பண்ணுறது, அந்த ஊரில் அவைலபிள் ஆறு இருக்காளோ அவளை வச்சு இன்றைக்கி அங்கே வரவாள் பாடுங்கன்னு சொன்னால் அதுக்கு என்ன ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கணும், பாடத்துக்கு ஒப்புத்து கொள்வார். அந்த ஃபிடல் வாசிக்கிறவரோ அல்லாட்டம் முருதங்கம் வாசிக்கிறவரோ அவள் அவ்வளவு பெரிய கியாதியும் திறமைசாலிகளும் இல்லாட்டா கூட அவளுக்கு என்ன வருமோ அதை வச்சுக்கிண்டு அவர் பாடி அவளை நன்னா வாசிக்க வச்சு அவளுக்கு ஜனங்களுக்கு எல்லாம் சந்தோஷப்படுத்தி
பெரிய பேரை அவளுக்கு வாங்கி கொடுப்பார். இந்த பெரிய மனோபாவம் இது அறியக்கூடிய ராமானுஜ காலத்தில் அப்போ இருந்தது, அந்த பழைய வித்வாங்கள்கிட்ட எல்லாம் இருந்தது, அது அதோடு போயிடுத்து. இப்போ இல்லையான்னு கேட்பள், இப்போ இல்லை. எங்கிட்ட கோச்சிக்காதுங்குவார். நிஜத்தை கொஞ்சமாவது நான் சொல்லணும், முழுக்க நிஜம் நான் சொல்ல முடியாது. அப்படி சக வித்வாங்களை நன்னா என்கரேஜ் பண்ணிட்டு சுமூகமாக கச்சேரி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிவிடுவார். அதோட வர்ணம்னு சொல்லிவிட்டேன். அந்த வர்ணத்துக்கு அப்புறம் ஐயங்கார்வாள் தான் சுரம் பாடுவார். சாதாரணமாக சுரம் பாடமாட்டேன், ஆனால் அரியக்குடி ராமானுஜி ஐயங்கார்வாள் ஒரு நாலு ஆவர்த்தனம் அதுக்கு சுரம் அடுத்தாள் வர்ணமானாலும் சரி ஆதித்தா ஒரு நாலு ஆவர்த்தனம் பாடுவார். அந்த நாலாவர்த்தன் தான் நாலாவர்த்தன் தான் இருக்கும், அதுக்கு மேலே போகாது. இதை சொல்கிறது தான் நான் சொல்ல வேண்டியிருக்கு. அந்த சென்ஸ் ஆஃப் ப்ரொப்போர்ஷன், அந்த வர்ணத்துக்கு எவ்வளவு சுரம் பாடலாம்ங்கிறத அதை அவர் நிர்ணயிச்சு போயிருக்கார். அடுத்தபடி என்ன எடுப்பார், ஒரு பஞ்சரத்தை கீர்த்த எடுப்பார். சாதாரணமாக அநேகமாக அவர் பாடுறத ஸ்ரீராக பஞ்சரத்ன தான், ஸ்ரீராக பஞ்சரத்ன கீர்த்தனை தான் எடுப்பார். அது இல்லாட்டா சாதிஞ்சன. அதாவது சம்பிரதாயத்தை ஊட்டி அதுக்கு ராகமோ சுரமோ பாடமாட்டேன். ஆனால் ஜனங்கள் எதிர்பார்த்துட்டு இருப்பா. அந்த ஸ்ரீராக பஞ்சரத்னம் இன்னைக்கும் நம்ம காதில் ஒலிச்சுன்னு இருக்கு. ஐங்காறுவா இது அவரை பாடாய்க்கு இருந்தால் அந்த ஜனங்கள் எதிர்பார்த்துருக்கிற அந்த பஞ்சரத்தை பாடலையேங்கிற ஃபீலிங் நமக்கு எல்லாருக்குமே வரும். அப்படி ஒரு சன்னிவேசத்தை வச்சுருந்தேன். அதனால் அந்த சிட்டப்படி அதை பாடுவார். அதுக்கப்புறம் யூஸ்வலாக அவர் பாடுற ஐதர் பூர்வி கல்யாணி ராகம், இல்லாட்டா பந்தூராளி ராகம். பந்தூராளி பாடினா அபராம பக்தி பாடுவார், பூர்வி கல்யாணி பாடினா ஞானமூசகராதா, இல்லாட்டா அந்த நினுவினா கம்மரி. இந்த மாதிரி நிறைய அவரோட பாடாந்திரன்னு சொன்னால் அவருக்கு தெரிகிற கிருதி நம்பர் எண்ணிக்கை நமக்கு சொல்லி முடியாது. ஓரோ ராகத்தில் பத்து கீர்த்தனம் அவருக்கு எல்லாத்துக்கும் தெரியும். வெரைட்டிஸ் சொன்னால் அரியக்குடி ராமானுஜயங்கார் தான். இப்போ நாலு நம்ம ரெண்டு கச்சேரி ரெண்டு மூணு பாட்டை வச்சுக்கிட்டு கச்சேரி பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் அவர் அப்படி இல்லை, ஏகப்பட்ட ஒரு ராகத்தில் நிறைய பாட்டு தெரியும். அப்போ அந்த பந்தூராளி அல்லாட்ட பூர்வி கல்யாணி பாடுறத அந்த சின்ன பாட்டுக்கு அபராம பக்திக்கு எவ்வளவு ராகம் பாடணுமோ அவ்வளவுதான் பாடுவார். அந்தந்த ஒரு ஒரு நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே பாட மாட்டேன். அந்த அஞ்சு நிமிஷம் பாடினால் ஒரு ஐம்பது நிமிஷம் பாடின மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும். இதுதான் அவருடைய கிரேட்னஸ். ஐம்பது நிமிஷம் பாடி அஞ்சு நிமிஷம் எஃபெக்டும் வராது, ஐம்பது நிமிஷம் பாடு எஃபெக்டும் இருக்காது. அப்படி இருக்காமல் அஞ்சு நிமிஷம் பாடி ஐம்பது நிமிஷத்தினுடைய எஃபெக்டை கொண்டு வந்துவிடுவார். அதே மாதிரி அதில் நிறவல் சுரம் எல்லாம் கச்சிதமாக கன கச்சிதமாக இருக்கும். இதுக்குள்ளே ஜனங்கள் ஆஹாஹாஹான்னு அவ பாட்டு அப்படி உற்சாகப்பட்டு அந்த அவருக்கு எதவு கிடச்சி விடும். அது அதை முடித்ததுக்கப்புறம் ஒரு ஆனந்த பைரவி அல்லாட்ட ரீதி கவலை இல்லை ஹரிகாம்போதி இந்த மாதிரி
ஆனந்த பைரவி அவர் பாடினார்னா நமக்கு எண்ணிக்கலாம். எண்ணி ஒரு 12 சங்கதி தான் போடுவர். இது இந்த 12 சங்கதிகளும் ஆடியன்ஸுக்கு எல்லாருக்குமே தெரியும். இதுக்கு போல அடுத்த சங்கதி இதுதான் வரப்போகிறது. பக்கவாத்திய வாசிக்கிறவாளுக்கு தெரியும், கேட்குறவாளுக்கு தெரியும். அல்ல, சொல்லி வச்சா அப்புறம் ஒன்று கூட ஜாஸ்தி பாட மாட்டார், பாட முடியாததுனாலே இல்லை. அந்த பொருத்தம், அந்த ராகத்துக்கு அந்த சமயத்தில் எவ்வளவு உண்டோ அதுதான் பாடலாம். அதான் அவரோட சித்தி. அப்படி பாடி அதை அதில் சுரம் பாடுவார். அந்த பாட்டு மறுவேற கருதி பாடினா பாடினா அதில் சுரம் பாடுவார். அதே மாதிரி தான் எவ்வளோ அளவு, முக்கியமாக அந்த அளவுங்கிறது அவர் சங்கீதத்தில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ பைரவி, ஆனந்த பைரவி பாடியாச்சு, அதில் சுரம் பாடியாச்சு. அடுத்தபடி என்ன பாடலான்னு நம்ம எல்லாம் நினச்சிட்டு இருக்கிறதுக்குள்ள ஜோரா ஒரு தமிழ் உருப்படி பாடுவர். இதெல்லாம் முதல்ல பிளான் பண்ண மாட்டார், அது கரெக்டாக அவருக்கு வந்து சேரும். தமிழ் உருப்படி இல்லாட்டா வேற சின்ன சின்ன நடைய மாற்றி பாடுறது, ஆதிதாளத்துக்கு அப்புறம் சாப்பு வந்ததுக்கப்புறம் ஒரு பரிதானம் மிச்சது இல்லாட்டா எச்சரிக்கையாரா, இந்த மாதிரி பாட்டு எடுத்து பாடணும். பட் எதை பாடினாலும் கர்நாடக சங்கீதத்துக்கு ஒட்டித்தான் இருக்கும். ஒரு கலப்பட சங்கதியே வராது. இதை இதை சொல்கிறது எனக்கு அடுத்த ஹிந்தோள ராகத்தை பற்றி ஞாபகம் வருது. இப்போ நாம் ஹிந்தோள ராகம்னு எடுத்துக்கிட்டு நிறைய கேட்டுருக்கோம், நாமளும் கையாண்டுருக்கோம். நாம் எல்லாம் கையாளுற சமயத்தில் ஹிந்தோளம் ஹிந்துஸ்தானி ராகம்னு ஒரு மனசில் ஒரு நமக்கு ஏற்கனவே தியாபா அந்த ஒரு வித்வாங்களை பாடித்தான் கேட்டிருக்குன்னு ஒரு இது. நம்மளை அறியாத கொஞ்சம் வடக்கே போயிட்டு வருவோம். ஆனால் ஐயங்கார்வாள் பாடுறது ஹிந்தோளம்னு எடுத்துட்டா அதில் ஒரு சங்கதியாவது இந்துஸ்தானி சங்கீதத்துக்கு வர சங்கதி வராது. அது அவரை கம்ப்ளீட்டாக கர்நாடகம் ஆக்கிப்படுவார். இது ஐயங்கார்வாளுக்கு தான் முடியும். இது இந்தோளம் மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஒரு மாதிரி இந்துஸ்தானி போல உள்ள ராகம் எதை அவர் பாடினா, அவர் பாடினா அது கர்நாடக ஸ்டைல்லே வரும். இது ஆச்சரியமான சவால். அண்ட் அதுக்கு இருக்கிற வரவேற்பு சொல்லி முடியாது. இந்த ராமனுக்கு மன்னன் முடிவுட்டும் இருக்கு. இதெல்லாம் அப்படியே அப்பட்டமாக கர்நாடக சுத்தமாக பாடுவார். அதான் இந்த சங்கீதத்தோட மகிமை. சுத்தம் சுத்தம் சுத்தம், அதுக்காக அவர் மனக்கிட மாட்டார். இந்த பாணி பரம்பரை இதெல்லாம் சேர்ந்து அது தனியாக இருக்கும். அதுக்காக மற்ற எல்லாம் அவசியம் இல்லை சொல்ல. இப்போ எல்லாம் அவசியம் இருக்கு. இந்த காலத்தில் இந்துஸ்தானி ராகம் எடுத்தால் இந்துஸ்தானிக்கு மட்டும் போயிட்டு வரா, இந்துஸ்தான் மட்டும் போகிறது, நம்ம வெளியூருக்கு கூட போயிட்டு வரணும். இல்லாட்டா சங்கராபுரம் எடுத்துட்டுன்னா பேண்டு தான் வரும்போ. ஆனால் அந்த நாளில் ஐங்கார்வாள் சங்கராபரணம் எடுத்து பா அந்த எந்த கூப்பியதெல்லாம் கீர்த்தனை எடுத்தாருன்னா அது அதுக்கு ரசித்து கேட்டவா ரசித்தவாளுக்கு தான் தெரியும் அந்த அருமை. அந்த இது ஒரு ஒரு இடத்துல கூட ஒரு ஒரு அனாவசியமான சங்கதி வராது. அதாவது ஐங்கார்வாள்கிட்ட அனாவசியம், நாகரீகம்,
அநாகரீகம் இதெல்லாம் இருக்கவே இருக்காது. எதை தொட்டாலும் நாகரீகம்தான், பழகிறதும் அதே மாதிரி. அதனால் இப்படி அப்புறம் அந்த இதை முடித்ததுக்கப்புறம் ஸ்ரீ சுப்பிரமணியாய நமஸ்தே எடுப்பார். அந்த வாசவாதி நிறவல் எங்கே பார்த்தாலும் ஒழிச்சுன்ட்ருக்கு, இன்னும் ஒழிச்சுன்ட்ருக்கு வாசவாதி. ராகம் பாடுறத அதுக்கு ஒரு கால பிரமாணம் உண்டு. அதாவது கால பிரமாணம்னு சொல்ற என்ன, அந்த முத காலம், ரெண்டாம் காலம், கீழ்காலம், இதெல்லாம் அந்த ராகம் பாடுறதுலேயும் வரும். ஸோ இதை அவரோட சங்கீதத்தில் பரிபூர்ணமாக நமக்கு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அது எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, அதை அதை வெறுமனை எல்லாரும் சொல்லி, இப்போ தான் மத்தியம கால சாரீராம் அவருக்கு அவர் மத்தியம காலத்தில் தான் பாடின்னு, அது அந்த இது வேறு யாரும் கிடைக்காதுன்னு சொல்லிகிட்டு இருப்பான். அது எப்படின்னு ஆராய்ந்து பார்த்தா தான் தெரியும். இந்த அனாவசியமாக இந்த வளர்த்துறதுங்கிறது இருக்கே, இது அவரோட ஸ்டைலில் கிடையாது. நீங்கள் அதே ராகத்தை இன்னும் கொஞ்சம் இன்னொரு பாட்டுலேயோ இல்லை அதே கொஞ்சம் இன்னும் வளர்த்தி பாட கொஞ்சம் அதே தான் பாடுவார். அவர் அவருக்கு வளர்த்தி பாட தெரியாதுக்கில்ல, இருந்தாலும் அதுக்கு மேலே அது அதுதான் இதுதான் சம்பிரதாயம் அவர் ஸ்தாபிச்சுட்டார். அப்புறம் இந்த சுரம் பாடுறத ஒரு தோடி எடுத்துட்டா, தோடி ராகம் பாட சொன்னால் பாடி கேட்கணும்னா அது எவ்வளவு அழகாக அதை கச்சிதமாக பண்ணணுமோ அது ஐங்காறுபாடு பண்ணிட்டு போயிருக்கேன். அந்த தோடி ராகத்துக்கு இருக்கிற கமகம், தோடி மட்டும் இல்லை எந்த ராகத்துக்கும் அந்த கமகம்ங்கிறது, கமகம் எவ்வளவு வேணும் கமகம் அவ்வளவுதான் இருக்கும். அதை விட்டுட்டு கமகம்னு சொல்லிட்டு வெறுமனே இழுத்துக்கிண்டே இருப்பா, இல்லாட்டாகுன்னு சொல்லிகிட்டே இருப்பா. அது இருக்காது ஐங்காறு வாழ் சங்கீதத்தில். கமகம்ங்கிறது ரொம்ப ப்ரிசைஸாக இருக்கும். இந்த ராகத்துக்கு இது இவ்வளோ தான் கமகம் இருக்கணும் அது நிர்ணயம் பண்ணியிருக்கேன். அண்ட் அந்த பாடுறத ஒரு சங்கதிக்கும் இடையில் உள்ள பாஸ், அதாவது பேச ஆரம்பித்தா ஆரம்பத்துலேயே நிறுத்தாகி கடைசியவரே பேசின்னு போகலாம், இல்லை நிறுத்தி நிறுத்தி பேசலாம். அது மாதிரி பாடுறதே ஆமாம், நிறுத்தாதிக்கு பாடிகிட்டே போயிட்டு இருக்கலாம், நிறுத்தவே வேண்டாம். ஆனால் கிளாரிட்டி அண்டு போய் ரீச் ஆகணும்னா அதை சங்கதிகளை தொடுத்து 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 கோத்து கொடுக்கணும். ஒரு சங்கதிக்கு அப்புறம் ஒரு சின்ன கேப் இருக்கும். அந்த கேப் என்னத்துக்குன்னா, அவன் எல்லாம் கொஞ்சம் செலவான்னு சொல்லுவா, அவருக்கு கண்டினியூஸாக பாட முடியல நினச்சின்னு இருப்பான் சொல்லுவான் சொல்லாட்டாலும் அது அது இல்லை அர்த்தம். அந்த ஒரு சங்கதி அவர் பாடி விட்டால், அவர் நாலு சுரமோ இல்லை எட்டு சுரமோ அந்த ஒரு பேட்டர்ன் எடுத்து பாடி விட்டால் அது உங்களுக்கு ரீச் ஆகணும். நீ உங்களுக்கு ரீச் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய அப்ரிசியேஷனை ஆஹான்னு சொல்கிறது அவர் காதில் விழணும், அதுவரை வெயிட் பண்ணுவார். இது அந்த சட்டில் இது யாருக்குமே தெரியாது. அது அவர் பாடி
நான் தானே ராகம் பாடுற சமயத்தில் கூட இருப்பேன். அதுக்கப்புறம் நாம் வாசித்து இது ஆடியன்ஸுக்கு இது ரெண்டும் கேட்டதுக்கு அப்புறம் ஜனங்கள்டேருந்து ஒரு ரியாக்ஷன் வரும், ஃபீட்பேக். இது ஓரோ சங்கதிக்கும் ராகம் பூர்த்தியாக ராகம் முடிகிறது வரை அப்படியே அந்த காலப்பிரமாணத்தை மெயின் பண்ணு. இதுதான் காலப்பிரமாணம்னு சொல்லுவேன். அண்ட் இல்லாக்கி ராகம் பாடுறத முதல்ல ஒரு சங்கதி ஒரு இவ்வளவு நீளம், அதுக்கப்புறம் அடுத்த சங்கதி இன்னும் ஒரு முழத்துக்கு, அதுக்கப்புறம் இன்னொரு சங்கதி ஒரு இன்னும் ரெண்டு முழம். அப்போது அதில் அந்த பார்ட்டிஷன் சரியா இல்லை. அதாவது இவ்வளோ ஒரு இன்ச்சு, ரெண்டு இன்ச்சு, நாலு இன்ச்சு அப்படி இருக்கணும். அந்த மாதிரி ராக பாடத்தையும் சுரம் பாடத்தையும் இந்த மாதிரி இருக்கணும். தாளம் சுரத்துலையாவது தாளம் இருக்கிறதுனால அது இருக்கும். பட் இருந்தாலும் சுரம் பாடத்தை சேர்ந்தா போல பாடின்ட்டு இருந்துட்டா சுரத்தை நிறுத்தாய்க்க ஒரு நூறாவதுன்னு பாடிட்டா அப்போ எவ்வளோ வேளமோ அவ்வளோ போனா. அது மாதிரி ஐங்காரவாள் சங்கீதத்தில் அந்த காலப்பிரமாணம், அந்த பிரயோகங்கள், கமக பிரயோகங்கள் அண்ட் உச்சரிப்பு அண்ட் பாடுறத முகத்தில் உள்ள கலை இருக்க சிரிச்சுக்கிட்டே பாடுவார். அந்த சிரிப்பை இப்போ போயிடுத்து சதஸில் வித்வாங்கள் பாடின்னு இருக்கிறத அவள் பாடுறதும் வேண்டாம், அவள் அவளை பார்த்துக்கிட்டே இருக்கலாம்னு ஒரு சந்தோஷம் இருக்கும். பாடவே வேண்டாமே எங்கே வருவாள்னு சொல், அவள் வந்து உக்காந்தாலே போகிறோம் அப்படின்னு சொல்லுவான். ஸோ அவ்வளவு பெரிய மகாமேதை இவ்வளவு பாடி முடிக்கிறதுக்குள்ளே அவர் ஸ்லோகத்துக்கு வந்து விடுவார். அப்போ ராகம் தானம் பல்லவி முடியும், பல்லவி முடிஞ்சது ஸ்லோகத்துக்கு வருவார். அந்த ஸ்லோகம் பாடுறதுக்குள்ளே அவரோட சாரீரம் இருக்கே அப்படி ரொம்ப எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கும். ஒரு பிசர் இருக்காது, பளிச்சுன்னு இருக்கும், மெல்லீஸாக இருக்கும். சுஸ்வரமாக அந்த ஸ்ருதியில் சேர்ந்து அதை கேட்குறத இன்றைக்கும் ஐங்காறுவாள் பாடின்றிருக்க மாதிரி எனக்கு ஞாபகம். இப்போ ஐங்காறுவாளை பார்த்து அவர் பாட்டை பற்றி நான் பேசின்னு பாட்டு பூரா நான் அவர் அங்கே உட்காந்து பாடுற மாதிரி எனக்கு தோணின்னு இருக்கு. அப்படி ஒரு மகாமேதை. அப்புறம் ராகமாளிகை ஒரு நாலஞ்சு நாதநாம கிரியை எடுப்பர், நாதநாம கிரியை, அமீர் கல்யாணி, பேஹாக், இதெல்லாம் பாடி சிந்து பைரவி எடுப்பர். இந்த சிந்து பைரவியை ஒரு அனாவசிய சங்கதியே சிந்து பைரவியில் வராது. அது எப்படி அவருக்கு அது வருதுங்கிறது அது அவருக்கு தான் வரும், அறியக்கூடிய ராமானுஜிங்கிற அவளுக்கு தான் வரும். அது அவர் அப்படி பாடின்னு இருந்தார். அதை நிறைய அனுபவிச்சிருக்கேன். இன்றைக்கி நான் இன்னும் அவரை பற்றி பேசலாம், வெறுமனை பேசுகிறதுங்கிறத இதுக்கு மேலே வச்சுக்கக்கூடாது. இதே ஒரு ஸ்ருதி போட்டு ரெண்டு சங்கதி பாடி காட்டி அலாட்டா வாசி காட்டி பேச்சா இருந்தால் இன்னும் உங்களுக்கு நன்னா புரியும், எனக்கும் உங்களை புரிய வைக்கலாம். இது வெறும் ஸ்பீச்சுன்னு ராமநாதன் சொன்னதுனால இப்போ நான் ப்ரிப்பேர் பண்ண வேண்டாமா பாடுறதுக்கு. ஸோ இந்த ஸ்பீச்சிலேயே கிட்டத்தட்ட 6:45 டைம் ஆகிடுது, அடுத்த கச்சேரிக்கு டைம் ஆகிடுது. ஸோ எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த ராமநாதனுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது இந்த மாதிரி ஐயங்கார் வாழ்வு நினச்சி நீங்கள் பேசணும்னு சொன்னதுக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப பேர் ஐயங்கார் வாழை பார்த்துருக்க மாட்டேன். அவர் சங்கீத ரேடியோலையும் இல்லாட்ட டிவியில் இல்லாட்ட கேசட்டில் தான் கேட்டிருப்பேன். அவர் முன்னால் அவள்லாம் முன்னால் இந்த மாதிரி வீடியோ இதுக்கெல்லாம்
ஒப்புக்கவே மாட்டாள், ரொம்ப சிரமப்படுத்துவாள். ஒரு ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு கூட இது பண்ணா இந்த காலத்தில் அப்படி இல்லை. நீங்கள் எடுக்கிறே இல்லை, நான் எடுத்து பாக்கெட்டில் வச்சுட்டு இருப்பேன் ரெக்கார்டு. அதனால் காலம் ரொம்ப மாறிப்போச்சு. இருந்தாலும் இந்த அரியக்குடி ராமானுஜங்காரை பற்றி நினச்சி இங்கே வந்து பேசுகிறதுக்கு உங்களோட எல்லாம் கிடச்ச எனக்கு இந்த பெரிய பாக்கியமாக நினச்சிக்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் ஐங்கார்வாளோட அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கணும்னு சொல்லிக்கின்ற என்னை நான் என்னுடைய இந்த பேச்சை இதோடு முடித்து கொள்கிறேன். நமஸ்காரம், தேங்க்யூ. ரசிகாஸ், இட் இஸ் சூப்பர் ஃப்ளூவஸ் ஆன் மை பார்ட் டு சே தேங்க்ஸ் டு அ லெஜண்ட் லைக் ஸ்ரீ டி என் கிருஷ்ணன். பட் ஆல் த சேம் ஐ ஆம் டீப்லி grateful, deeply honored that he has acceded to my humble request to come and share his thoughts on a very legendary musician, Sri Ariyakudi Ramanujayangar, whom we acknowledge as the Pitamaha, the founding father of the current concert Pathadi, and of course one of the leading lights of the Carnatic pantheon. So on your behalf, once again, my sincere thanks to Professor T.N. Krishnan. Could we have one round of appreciation for the legendary artist? Thank you, Mama, for joining us tonight. In a short while, we will start the next concert. It will be by Vidwan Sri Bharat Sundar, and he will be accompanied by a great team consisting of Sri R.K. Sriram Kumar on the violin, Sri Neyveli Narayanan on the mridangam, and Sri K.V. Gopal Krishnan on the kanjira. We will start in about 5 minutes. You have time for a quick cup of coffee. adaran Ah
Tadarina
தரி ததறி நல்ல ததறி நல்ல ததர் நல்ல ததறி ததறி நல்ல ததறி ததறி ததற
சுக கிருபா ஜூச்சி சந்த தமரோக திருட சரீர முக சருப்புனோ அம்பதுரு சுக கிருபா ஜூச்சி சந்த தமரோக திருட சரீர முக சருப்புனோ அம்பரு சுக கிருபாஜி சந்த பரோக திருட சரீரம் சலுபுனம் சலுபுனம் அம்பரு சுக கிருபாஜி சந்த பரோக திருட சரீரம் சலுபுனம் சலுபுனம் பரம பாவனி கிருபாவனி வினுத அம்ப பரம பாவனி கிருபாவனி வினுத கிருபாவனி வினுத பத சரோஜ பிரணதார்த்தி கருராணி பரம பாவனி கிருபாவனி வினுத பத சரோஜ பிரணதார்த்தி கருராணி பராகு தர்ம சம்வர்தனி பகு சரோஜனயன நகஜன பாலினி வனி வே
கிருபா ஜோச்சி வீசவீத சதா Thank you.
தரி சனி தனி பத மது da 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 da
Yeah.
திருபுவனங்கள் படைத்தவனை ஈரேழு புவனங்கள் படைத்தவனை ஈரேழு புவனங்கள் படைத்தவனை ஈரேழு புவனங்கள் படைத்தவனை கையில் படைத்தவனை கையில் ஏந்தி சிராட்டி பலூட்டி கையில் ஏந்தி சிராட்டி பலூட்டி தலாட்ட என்னதவன் ஈரேழு புவனங்கள் படைத்தவனை கையில் ஏந்தி சிராட்டி பலூ யசோதாயெங்கும் நிறைய பரபிரம்மாயழக என்னதமோ செய்தன பிரமனும் பிரமனும் இந்திரனும் மனதில் பொறாமை கொள்ள பிரமனும் மனதில் பொறாமை கொள்ள பிரமனும் இந்திரனும் மனதில் பொறாமை கொள்ள பிரமனும் இந்திரனும் மனதில் பொறாமை கொள்ள பிரமனும் இந்திரனும் மனதில் பொறாமை கொள்ள பிரமனும் மனதில் பொறாமை கொள்ள உரலில் கட்டி வாய்ப்பொத்தி கெஞ்ச வைத்தாய் கண்ணனை உரலில் கட்டி வாய்ப்பொத்தி கெஞ்ச வைத்தாய் கண்ணனை உரலில் கட்டி வாய்ப்பொத்தி கெஞ்ச வைத்தாய் கண்ணனை உரலில் வாய்ப்பொத்தி கெஞ்ச வைத்தாய் கண்ணனை உரலில் கட்டி வாய்ப்பொத்தி கெஞ்ச வைத்தாய் கண்ணனை உரலில் கட்டி வாய்ப்பொத்தி கெஞ்ச வைத்தாய் தயே என்னதவம் செய்த சனகாதியத்தவ யோகம் தவயோகம் செய்தே பருந்தி சாதித்ததை புனிதமாதே வருந்தி சாதித்ததை புனிதமாதே வருந்தி சாதித்ததை புனிதமாதே எழில் பெறதவம் செய்த யசோதாயெங்கும் நிறைய பரபிரம்மம் என்றழைக்க என்னதவம் செய்தனை என்னதவம் செய்தனை யசோதா யசோதா